ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல் ராகுல் கிரிக்கெட் போட்டிகளில் இப்போ சரிவர விளையாட மாட்றாங்க. அதுவும் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா தொடர்களை வந்து தொடர்ந்து கேஎல் ராகுல் சொதப்பிட்டு வந்திருக்காங்க. கேஎல் ராகுலுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்தும் அதை சரிவர பயன்படுத்திக்கல. இப்போ ரீசெண்டாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பெண்கள் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கேஎல் ராகுல் இந்திய ஏ அணியில் வந்து விளையாண்டுட்டு வராங்க. இங்கிலாந்து லயன்ஸுக்கு எதிரான போட்டியில் முதல் பால்லே வந்து கேஎல் ராகுல் டக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இதே நிலை தொடர்ந்து நீடிச்சிச்சு அப்படின்னா கேஎல் ராகுலோட உலகக்கோப்பை கனமானது தகர்ந்துரும். இப்போ வந்து இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா இளம் வீரரான சுப்மன் கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. சுப்மன் கில் இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகளை வந்து சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. இப்போ நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்களில் இந்திய அணியில் விராட் கோலிக்கு பதிலாக வந்து சுப்மன் கில்லை வந்து சேர்த்துருக்காங்க. சுப்மன் கில் ஒரு போட்டியில் தான் விளையாண்டுருக்காங்க, ஆனால் சரிவர விளையாடலை. ஆனால் தொடர்ந்து இனிமே வரக்கூடிய போட்டிகளில் சுப்மன் கில் சிறப்பாக விளையாண்டாங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டியில் வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக சுப்மன் கிலோட பேர் இடம்பெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா இந்திய அணியோட முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சுப்மன் கில்லால கேஎல் ராகுலோட உலகக்கோப்பை கனவானது பறிபோகிற சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.